சுருக்கமா, மிகவும் இலேசான, அதாவது செயல்பாட்டு ரீதியாக நம்ம கஷ்டப்பட வேண்டி இருந்தாலும் மிகவும் இலேசாக தெரிஞ்சு கொள்ள முடிஞ்ச வணக்கம் எது சொல்லுங்க? இந்த உம்ரா ஹஜ்ஜின் தான் மிகவும் இலேசாக தெரிந்து கொள்ள முடிந்த வணக்கம். தொழுகை என்றால் கூட அதுல பல பகுதிகள் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், படிக்க வேண்டி வரும். ஆனா ஹஜ் உம்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. ஆனா அது எப்படி கஷ்டமாகுதுன்னு சொன்னா, நம்ம அந்த கிளைகளை உருவாக்கி உருவாக்கி கலங்கிட்டா இந்த வகையில் அந்த வகையில் ஒன்று 5-10 உருவாக்குவோமே. அதாவது ஆய்வு நூல்கள் அப்படித்தான் இருக்கணும், ஆய்வு நூல்கள் அப்படித்தான் விரிவாக அணு அணுவாக ஆய்வு செய்யணும். அதே தோரணையில மக்கள்கிட்ட வச்சா அது என்ன செய்யும், ஒரு கஷ்டமான ஒரு இபாதத்தா மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் இலகுவான ஒரு இபாதத்தா, இலகுவான செயல்பாடு ரீதியாக அறிந்து கொள்வதற்கு படித்துக் கொள்வதற்கு லேசான ஒரு இபாதத்து. ஆனா மக்கள்கிட்ட மிச்ச மூடலாய்க்கிற இபாதத்து இதுதான். மற்ற மக்கள்கிட்ட வந்து அது ஹஜ் உம்ராவது ஒரு பெரிய ஒரு டாபிக் அப்படி என்னது, அதை வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாத்தா இதான் என்ன செய்கிறது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து முழுமையாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு இபாதத்தை அல்ல ஹஜ். ஏற்கனவே அவர்கள் முக்கால்வாசி என்ன செய்தார்கள், அதை செய்து கொண்டிருந்தார்கள். தவாஃப், எஹராம், மினால இருக்கிறது, முஸ்தலிபா போறது, அரபால் உள்ளது, அறுக்கிறது, முடிவளிக்கிறது, என்ன அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதை நீக்கினாங்க, சிலதை வழிகாட்டினாங்க, இப்படி தருத்தி பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழிகாட்டல் தான் அது தொழுகை. அப்படி இல்ல, மின தக்பீர் இல தஸ்லீம், தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் அணு அணுவா ரசூல் என்ன செஞ்சாங்க, அதை செய்து தந்தார்கள். ஜக்காத் அப்படித்தான், நோன்பு அப்படிதான். ஆனா இது என்ன செய்யல, அந்த அமைப்புல இருக்கவில்லை. எனவே மிகவும் இலகுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வணக்கங்கள்ல இது ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப முதலாவது அம்சம், நாங்க வந்து ஹஜ்ஜில் ஒரு பகுதியாக உம்ரா என்ன செய்யுது இருக்குது, அப்படித்தானே? ஹஜ்ஜில் ஒரு பகுதியாக உம்ரா இருக்குது, அல்லது உம்ராவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் ஹஜ்ஜில் என்ன செய்கிறது வருகிறது. உம்ராவுக்கு நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் எத்தனை, இது கேள்வி பதில் ஊடாக செஞ்சாதான் உங்களுக்கு என்ன செய்யும் பதியும். எத்தனை உம்ராவுக்கு எத்தனை இபாதம் செய்வோம், 4 விஷயங்கள் என்ன செய்வோம், செய்வோம் 4 விஷயங்கள் செய்வோம். ஒன்று எஹராம், எஹராம் என்றது ட்ரெஸ் அல்ல, எஹராமுக்குரிய அந்த நியத்தை என்ன செய்யற நம்ம சொல்லுவது. இரண்டாவது என்ன செய்வோம், தவாஃப் செய்வோம், தவாஃப் செய்வோம். மூன்றாவது சாய் செய்வோம், ஓடுவோம். நான்காவதாக முடி என்ன செய்யறோம், இவ்வளவு லேசான இபாதத்தானே, எப்ப பெருசா சொல்லுங்க பாப்போம். முடி கழித்தல் என்றால் அப்படின்ற ஒரு பகுதி எடுப்போமே, அப்பதான் அது என்ன செய்யுது கொஞ்சம் கஷ்டமானதா மாறுது. தவாப் என்றால் அப்படி நினைக்கிறோமே, அதுலதான் பெருசா. இந்த நாள் தான் உம்ரா, நம்ம செஞ்சு முடிக்கல உம்ரா நாள் இவ்வளவுதான். ஆனா அவனுடைய சில கிளை அது கட்டாயம் தான், ஆய்வுக்கு கட்டாயம், படிப்பு கட்டாயம் தான். ஆனா அவர்கள் அவங்களுக்கு தேவையான பகுதி அவசியமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா என்னது, அதுல போதுமானது. எல்லா விஷயங்களையும் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த 4 தான் என்ன உம்ரா. சரி, ஹஜ்ஜுடைய விஷயத்துல நான் சுருக்கமாக பதிய வைக்கிறேன் என்ற தலைப்புல நோக்கம் இங்க ஃபுல்லா விளங்கப்படுத்தி ஆய்வு செஞ்சு அப்படி செஞ்சு மறுபடியும் சீரி போட்டு தான் பார்க்கணும் என்ற லெவல்ல என்னது செய்யற ஐடியா இல்லை. அப்ப அடுத்த ஹஜ்ஜுடைய விஷயம் என்ன, ஹஜ்ஜில் மிக கட்டாயமான விஷயங்கள் என்று சொல்லி ஏதாவது சொல்லுவீங்க? அரஃபா. 8 சுருக்கமாக நம்முடைய ஒரு ஆர்டர் படி சொல்றேன்டா கூட, மினா. மினா எத்தனை முறை வரும், மினா என்றது ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் எத்தனை முறை வரும், நல்லது அந்த நாட்கணக்கில் சொல்லுங்க பாப்போம். ஹஜ் என்றது என்ன செய்யும், 8 ஆரம்பிங்களா, 8, 9, 10 சரியா, 11, 12, 13 அப்ப மொத்தம் எத்தனை, 6 நிச்சயமா சரியா, 8, 9, 10, 11, 12, 13 6 சரியா. இந்த 6 அல்ல, ஆனா டோட்டலா நம்ம படிக்க போதுக்குள்ள 6 தான் வரப்போகுது. இந்த 6 மினா எத்தனை முறை சம்பந்தப்படுது, கிட்டத்தட்ட 5 முறை சம்பந்தப்படுது, அப்படித்தானே? 8 மினா சம்பந்தப்படுது, 10 மினா சம்பந்தப்படுது, 11, 12, 13 மினா சம்பந்தப்படுது. அப்ப 4 முஸ்தலிபா இரவுல சம்பந்தப்படுது, முஸ்தலிபா இரவுல சம்பந்தப்படுது. அதெல்லாம் ஒரே நாள்ல தான், எந்த நாள்ல, அந்த அரஃபா இருக்குது, அரஃபா முடிஞ்சு வரக்கூடிய நைட்ல முஸ்தலிபா சம்பந்தப்படுது, அரஃபா என்னது பகல்ல சம்பந்தப்படுது. அப்போ 9 முஸ்தலிபாவும் அரஃபாவும் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது. 9 முஸ்தலிபாவும் அரஃபாவும் முடிஞ்சது, முதல்ல அரஃபா, ரெண்டாவது முஸ்தலிபா முடிஞ்சது. மத்த எல்லாமே என்ன, மீனா தான் விளங்கிட்டாப்ப, மத்த எல்லாமே மீனாதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப 5 மீனா, இந்த அதாவது 5 மீனா, அடுத்தது என்ன, முஸ்தலிஃபாவும் அரஃபாவும். இப்ப இதுல செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்று எடுத்தீங்கன்னா, அரபால என்ன வணக்க வழிபாடு, தங்குறது. முஸ்தலிஃபால என்ன வணக்க வழிபாடு, தங்குறது. மினால மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், சில வணக்கங்கள் உருவாகும். அந்த வணக்கங்கள் மொத்தமாக எத்தனை, 4 எப்படி எத்தனை,
நான்கு, நான்கே நான்கு வணக்கங்கள் சம்பந்தப்படுது. என்னென்ன வணக்கங்கள்? மினால இருந்து பத்தாம் நாள் யோசிங்க, பதினொன்று பனிரெண்டு பதிமூணு விடுங்க, பத்தாவது நாள் நீங்க செய்ய வேண்டிய வணக்கத்தை மட்டும் என்ன செய்யுங்க, யோசிங்க. பத்தாவது நாள் நீங்க என்ன வணக்கம் செய்யணும்? கல்லறிதல் பெரிய ஜமராவுக்கு, பெரிய ஜமரா ஜமரத்துல் குப்ராவுக்கு கல்லறிதல், அது மட்டும்தான், மற்றதுக்கு எறிகிறது இல்லை, அப்படித்தானே? சரி, உண்டு. இரண்டாவது என்ன சம்பந்தப்படுது? குர்பானி கொடுத்தல், இரண்டு. அது கூட நம்ம செய்யறது இல்லை, விளங்கிட்டா? இப்ப இரண்டு. மூன்றாவது முடி. நான்காவது தவாஃபுல் இஃபாதா, அல்லது அவங்க அந்த கிரான் இஃப்ராதன்னு செய்யறாங்களே, நம்ம வளமையா செய்யற முறைக்கு மாற்றமாக கிரான் இஃப்ராதன்னு செய்யறவங்க, அவங்க வந்து தவாஃபு ஜியாரா, அது பிரச்சனை இல்லை, பேர்ல உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். அப்ப நாளை நாள் நம்ம செய்யறோம், என்ன நாளை நான்கு நாங்க செய்யறோம். ஒன்று மறுபடி சொல்லுங்க, கல்லறிதல், அதாவது ஒரு ஜம்ராவுக்கு, பெரிய ஜம்ராவுக்கு, அதுதான் காபத்துல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கும், அதுக்கு என்ன செய்யறது, நம்ம கல்லறிகிறது. இரண்டாவது வேலை நம்ம குர்பானி கொடுக்கறது. அடுத்ததாக முடி கலையிறது. அடுத்ததாக தவாஃபுல்லிஃபாலா. தவாஃபுல்லிஃபாலா கடைசியில் நடக்கும், சரியா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓர்டர் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கிற அவசியம் இல்லை. ரசூலாங்கிட்ட வந்து ஓர்டர் மாத்தியெல்லாம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்க இப்படி செஞ்சா இப்படி செய்யல பரவாயில்லைனாங்க, இதை முற்படுத்திட்டேன் இதை பிற்படுத்திட்டேன் பரவாயில்லைன்னு சொன்னாங்க, இதை ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சா இதை கடைசி பரவாயில்லைன்னாங்க, ரசூல் சார் லா ஹரஜ், பரவாயில்லை அப்படின்னாங்க. ஓர்டர் கூட என்னது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க தங்குதல் என்ற வேலை அல்லாம மொத்தமாகவே செய்யற வேலை எத்தனை? பத்தாவது நாள் நான்கே நான்கு தான். சரி, இதுல இல்லாத ஏதாவது பதினொன்று பனிரெண்டு பதிமூணுல செய்யறமா? பதினொன்று இல்லை. ஆனால் கல்லறிதல் என்ன செய்து ரெண்டு இடத்த கூட்டுறோம், அப்படித்தான் நாங்கள் போற வழியில வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிறியது, அதுக்கு அடுத்ததாக நடு, அதுக்கு அடுத்ததாக பெரியது, விளங்கிட்டா? சுகரா உஸ்தா குபரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யறோம், செய்யறோம் இதே ஓர்டர்ல என்ன செய்யறோம், நாங்கள் மூன்று நாட்களும் கல்லறிகிறோம். இந்த கல்லறிகிறது தவிர வேற எதையும் நம்ம என்ன செய்யல, செய்யவில்லை. இது சுருக்கமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் மிக இலகுவாக தெரிய முடிந்த ஒரு வணக்கம்டா இதுதான். இதுல நீங்க மறுபடி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மினா வந்து எட்டாவது நாள், பத்தாவது நாள், பதினொன்று பனிரெண்டு பதிமூணு, இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்பதாவது நாள் அரஃபா பகல் இரவு முஸ்தலிஃபா, இரண்டிலையும் செய்கிற வேலை தங்குறது தான், இரண்டிலையும் செய்கின்ற வேலை தங்குவது தான். மற்றபடி நாங்கள் பத்தாவது நாள் செய்கிற இவாதத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முடி களைதல் அல்லது முடி வலித்தல், அடுத்தது என்ன, அதாவது நம்ம அறுக்கிறது ஜம்ரத்துல், அதாவது குப்ராவுக்கு நம்ம எரியிற தவாஃபுல்லிஃபா தான். இந்த நாலு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறோம். மற்ற பதினொன்று பனிரெண்டு பதிமூணுல என்ன செய்யறோம், இந்த அதாவது கல்லறிதல் என்கின்ற பகுதி என்ன செய்யறோம், நம்ம செய்யறோம். சுருக்கமாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பிக்சர் உங்களோட சிந்தனையில் என்ன செய்யறோம், இருக்கணும். இந்த தலைப்பு வந்து விட்டால் இப்ப இதுல நீங்க நாலு விளைச்சிங்க, அதுல தங்குதலோட சேர்த்து மூன்று இடத்தில் தங்குதலோட சேர்த்து நாலு வணக்கங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம். மூன்று இடத்தில் தங்குதல், மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, இதுல டேட்டுகள் டைமுகள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதுல தங்குதலோட சேர்த்து நான்கு வணக்கங்களை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம ஹஜ்ஜை பத்தி விளங்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பிராக்டிக்கலா நம்ம செய்கிற நேரத்தில் தான் நாள் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. அன்புள்ள சகோதரர்களை, இப்ப இதோடு சேர்த்து இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சுருக்கமா என்ன செஞ்சிருவோம், நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் இஹ்ராம பத்தி ஒரு சில விளக்கங்கள், தவாப பத்தி ஒரு சில விளக்கங்கள், சைய பத்தி கொஞ்சம், முடி விஷயத்தை பத்தி கொஞ்சம், அதுக்கு பின்னால எட்டாவது நாள் அதை பத்தி ஒரு சில தகவல்கள், ஒன்பதாம் நாளை பத்தி சில தகவல்கள், பத்தாவது நாள், பதினொன்றாம், பன்னெண்டாம், பதிமூணாம் நாள், இப்படி தகவல்கள். இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எது மறந்தாலும் எதை மறக்க கூடாது, இந்த தர்த்தீவை நீங்க மறக்க கூடாது, இதான் இபாதத்து என்கிறது. மற்றவைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பொதுவாக ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியாக எதெல்லாம் நம்மளுக்கு வந்து தவிர்க்கப்பட வேண்டுமோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் முக்கியம். ஏன்னா மற்ற விஷயங்கள் நீங்க ஆட்டோமேட்டிக்கலி என்ன செஞ்சிருவீங்க, அந்த பார்த்தே நீங்க எல்லாம் முடிச்சிருவீங்க. எது தனிப்பட்ட ரீதியான எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்குது, இதில் தான் நம்ம கவனமாக இருக்கு.